முதல்வர் ஆனதாக எதிர்க்கட்சியினர் கிண்டல் அடித்து வரக்கூடிய நிலையில் ஊர்ந்தெல்லாம் போகவில்லை நடந்து போய் பதவி ஏற்றுக் கொண்டேன் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் முக ஸ்டாலினுக்கு தனி அடையாளம் கிடையாது என்றும் கருணாநிதியின் மகன் என்ற அடையாளத்திலேயே செயல்பட்டு வருவதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். ஊர்ந்து போய் முதல்வர் பதவியை வாங்க தான் என்ன பல்லியா பாம்பா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் பதவி யாராவது ஊர்ந்து போய் வாங்குவாங்களா? பாம்பு பள்ளியா ஊர்ந்து போறதுக்கு மனுஷன் எரிச்சல் தாங்கிக்க முடியல, அவ்வளவு எரிச்சல் அடையுது அவருடைய உள்ளத்துல. ஏன்னா அவருடைய கனவு அண்ணா திமுக அம்மா இருந்துட்டாங்க, கட்சி உடஞ்சி போயிடும், ஆட்சி போயிடும், முதலமைச்சர் ஆளான்னு எண்ணி இருந்தாங்க. இப்படி ஒரு விவசாயி வருவான் அவனுக்கு தெரியல. பார்த்து இருக்கின்ற மக்களுடைய அருளாசியோடு இந்த பதவி கிடைச்சி ஸ்டாலின் அவர்களே ஊர்ந்து போல நகர்ந்து போல நடந்து போய் தான் பதவி ஏற்றுக்கிட்டேன். தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினை வர காரணம் கருணாநிதி என்று சாடிய முதலமைச்சர் கபினி அணை கட்டப்படுவதை அவர் தடுக்கவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். போலி விவசாயி என்று ஸ்டாலின் கூறியிருப்பதற்கும் பரப்புரையின் போது முதலமைச்சர் பதில் அளித்தார். உயர் பெரியமுறை காவிரி உரிமைக்காக போராடியவர் கருணாநிதி என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உரத்த நாட்டில் 8 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட மு க ஸ்டாலின் கும்பகோணம் புதிய மாவட்டமாக உருவாக்கப்படும் என்றும் ராஜராஜ சோழன் சமாதி உள்ள உடையாளூரில் நினைவகம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். திமுக மிட்டாய் கொடுப்பதாக சாடக்கூடிய முதலமைச்சர் தற்போது அல்வா கொடுப்பதாகவும் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். காவிரி நடுவர்மன்றம் அமைக்க 1975 முதல் போராடி இடைக்கால தீர்ப்பை பெற்றுத்தந்தவர் கருணாநிதி என்றும் விளக்கமளித்த மு க ஸ்டாலின் காவிரி உரிமையை மீட்டுக் கொடுத்தது அதன் உரிமையை காப்பாற்றியதும் திமுக என்றும் கூறியுள்ளார். கரையிலே பிறந்து காவேரி மருத்துவமனையிலே உயிர் பிரிகிற வரையிலே காவேரி உரிமைக்காக போராடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பழனிசாமி பேசக்கூடாது, அப்படி பேசினா உங்க நாக்கு அழுகிதான் போவோம், அது மட்டும் உண்மை. ஆக இன்னொன்று பேசி இருக்கிறாரு பழனிசாமி, ஒரு விவசாயி ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. ஆம், எனக்கு விவசாயி என்றால் பிடிக்கும், ஆனால் போலி விவசாயி எனக்கு பிடிக்காது. பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பச்சை துரோகியாக இருக்கக்கூடிய விவசாயி பிடிக்காது. மதுரை திருமங்கலம் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் ஆர் பி உதயகுமார் புளியம்பட்டி கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களின் காலில் விழுந்து வணங்கி வாக்கு சேகரித்தார். பத்தாண்டு கால அரசியல் வாழ்வில் மற்ற கட்சிகள் தனக்கு வழங்காத வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியுள்ளதாக 1000 விளக்கு தொகுதி வேட்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். பாஜக தலைமை அலுவலக கமலாலயத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கியவர் அதிமுக ஆட்சியில் மக்கள் எந்தவிதமான குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறியுள்ளார். பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய தந்தை ஒப்பிட்டு நான் பேச மாட்டேன், ஆனால் பல விஷயங்கள் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கணும். பல விஷயங்களில் அவர் பின்வாங்குறாரு, அதை மன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னுடைய கட்சி என்னுடைய தேர்தல் அறிக்கை இஸ் தி பெஸ்ட்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சொல்ற உரிமை அவருக்கு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சுமசுந்தரம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே சாலையோர கடையில் தேநீர் அருந்திய அதிமுக வேட்பாளர் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அரசு விதிகளின்படி மாட்டு வண்டிகள் மணல் அல்ல அனுமதி அளிப்பது குறித்து தான் பேசியதை எதிர்க்கட்சிகள் திரித்து கூறி வருவதாக கரூர் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதிக்குட்பட்ட நெரூர் என்எஸ்கே நகரில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவர் தமிழகத்தில் அதிமுகவுக்கு வாக்களிப்பதும் பிஜேபிக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மாவட்டத்தில் அதிமுகவினர் மணல் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும்,
அதை ஒரு முறைப்படுத்த வேண்டும், சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய மாட்டு உரிமையுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அரசாணை வெளியிட்டு சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று பொதுப்பணித்துறை மூலம் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட காந்தி பூங்காவில் மன்சூர் அலிகான் உடற்பயிற்சி செய்தவாறே வாக்கு சேகரித்தார். நடிகர் மன்சூர் அலிகான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அதற்காக தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ள அவர் பல இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக காந்தி பூங்காவில் இன்று நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் வாக்கு சேகரித்தார். பொதுமக்களுடன் சிறிது நேரம் இறகு பந்து விளையாடிய மன்சூர் அலிகான் அங்கிருந்தவர்களிடம் நகைச்சுவையாக பேசி வாக்கு சேகரித்தார். பாலக்கோடு தொகுதி வேட்பாளர் முருகனை ஆதரித்து காரிமங்கலம் ரவுண்டனா பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் மீது முதலில் ஊழல் பட்டியலை தயார் செய்து ஆளுநரிடம் அளித்த அன்புமணி ராமதாஸ் தற்போது அவர்களோடு கைகோர்த்து விட்டதாக சாடியுள்ளார். நடந்து போய்தான் முதலமைச்சர் ஆனேன் என்று பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியதையும் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். நான் என்ன ஊர்ந்து போறதுக்கு பல்லியா இல்ல பாம்பா? இது அவர் தானது, அவர் தான் சொல்லியிருக்காரு நான் நடந்து போய் தான் முதலமைச்சரானே, ஊர்ந்து போய் முதலமைச்சரானு சொல்றாங்க. நான் என்ன பல்லியா இல்ல பாம்பான்னு கேட்டிருக்காரு. அது நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். இப்படி சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில அந்த அம்மா காலையும் வாரி விட்டாரு.